அப்படியே இருக்காண்டா, எந்த மாத்தமும் இல்ல. இல்ல டேய், உங்களை எங்கெல்லாம் தேர்றது? வெளியே நிக்கிறேன்னு சொன்னீங்க, இங்க நின்ன எப்படி? உங்க பழக்கம் உங்களை விட்டு இன்னும் போகலையே. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. நீ வரமாட்டேன்னு நாங்க நினைச்சோம். டேய், உண்மையை சொல்லட்டுமாடா? இப்போ என் மனசு போகணுமா போக வேண்டாமான்னு திக்கு திக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. டேய், இதுல ஏதோ சிக்கல் வரும் போல் இருக்கு. ஒரு சிக்கலும் வராது, சும்மா. டேய், 5 வருஷமா இருந்த இடம் தெரியாம இருந்த கல்யாணி இன்னைக்கு திடீர்னு லெட்டர் போட்டு அர்ஜென்டா பாக்கணும்னு சொல்லிட்டு ஏண்டா லெட்டர் எழுதுறா? இதுல ஏதோ சூட்சமா இருக்கு. டேய், இந்த லெட்டர் உண்மையிலேயே கல்யாணி தான் எழுதுனாங்கிறதுக்கு ஆதாரம்? டேய், இது அவ கையெழுத்து தான்டா. அவ கையெழுத்த பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. எதுக்கு எழுதிருப்பா? 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு லெட்டர் அவ சும்மா எழுதிருக்க மாட்டா. சும்மா எழுதிருக்க மாட்டா? அதான்டா எனக்கும் பயம். நம்ம திட்டம் போட்டு மாட்டி விடுறதுக்காக எழுதப்பட்டிருக்கா அந்த லெட்டர். பயப்படுறதுக்கு என்னடா இருக்கு? என்னன்னு பாத்துறோம் வாங்கடா. டேய், வேண்டாம். டேய், மனோ தற்கொலை பண்ணிக்கிட்டு 5 வருஷமாச்சு. தோண்டி திருவி ஆராய்ச்சி பண்ண இனிமே யாரால முடியாது. அதான்டா நானும் நினைக்கிறேன். மனோகர் செத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு பேரு கெட்டு போய் கல்யாணமே ஆகாம இருந்திருக்கும். தன்னை கட்டிக்க யாருமே வரலைங்கிறதுக்காக நம்ம 4 பேர்ல ஒரு ஆள் கிட்ட எனக்கு வாழ்வு கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கறதுக்காக லெட்டர் போட்டிருப்பாளோன்னு நினைக்கிறேன். அப்படி நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குடா. அப்படி ஒரு சான்ஸ் இருக்கும்னு தான் நான் உங்க கூடவே வர்றேன்ப்பா. உனக்கு தான் பொண்டாட்டி இருக்க. கல்யாணி மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா கிடைக்கிறதா இருந்தா இப்ப இருக்கிற என் பொண்டாட்டிய சும்மாவே எவனுக்கு வேணாலும் கொடுக்க தயார். ஏறுங்கடா. டேய், 5-6 நாளா நம்மள யாரோ சுட்டுக் கொள்ற மாதிரி கனவு கட்டுக்கிட்டு இருக்க. நான் தயவு செஞ்சு வேணாண்டா. நீ வேணும்னா இங்கே இரு, நாங்க போறோம். என் கணக்குப்படி இங்க 100 பிளேடு இருக்கணுமே. எங்க போச்சு? அடி செருப்பால நாய, மூஞ்சிய பாரு மூஞ்சிய. ஏய், என்னடா காலையில அர்ச்சனையா? ஒண்ணு இல்லடா, பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட தாலி கட்ட கருவாப்பிள கேட்ட, அவ தூக்கி போட்டா புடிச்சுக்கிட்ட. ஏய், இது என்ன தாலி கட்டுக்கா மந்திரி கட்டுக்கா? அந்த பொண்ணு கிட்ட வரும்போது கெட்ட வாசம் அடிக்குதுடா, என்ன சோப்பு யூஸ் பண்றான்னு கேட்டேன். இது விடுறா. அது தவிர பெருசா ஒண்ணும் நடந்துடா. அந்த அம்மா இருக்க சுத்த லூசு. ஆமா, உங்களோட தினம் ஏதோ பழப்பா போச்சு. ஏண்டா, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன கேட்காம எதுவும் எடுக்கூடாதுன்னு? என்னடா என்ன விஷயம், ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகிற? விளையாட பாத்தியா? பாத்தேன், இப்பதான் அது வெளியே போச்சு. என்ன விளையாடுறியா? என்ன கேட்காம என் விளையாட ஏண்டா எடுத்த? நீ கேட்காம 5-10 வேணா எடுப்பேன். அல்பத்தனமோ ஆணி விளையாடலாம் எடுக்க மாட்டேன். அனாவசியமா பேசுற பழக்கத்தை இந்த ரோஸ்ட்டுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல இல்லடா. ஏய், உன்ன என்ன தனியா கேட்கணுமா? எடுத்தவன கேள்றா, ஏண்டா என்கிட்ட பாயிர? அல்லண்டா, எங்கடா எல்லாம் ஓடுறீங்க? கிளிமுக்கா, நீ நகை வெட்டுறதுக்காக தான் பிளேட் வாங்கி வச்சிருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறேன்டா. அடா, அவங்ககிட்ட இல்லாத என்கிட்ட கேக்குறான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இல்லாத குடும்பத்துல தப்பு இல்லையடா. ஏன்டா பேச மாட்ட? உன்னை இங்க வச்சிருக்கிறதே தண்டம். இதுல இது வேற. உன்னை தள்ளடா. சரியா, டேய் பெரிய வெட்டா போச்சுடா. உங்ககிட்ட பேண்டேஜ் இருக்குல்ல, கொஞ்சம் கூட. நாங்க பேண்டேஜ் வாங்கி வச்சிருக்கிறது ஏன் தேவைக்காக. உங்களுக்கு தான் அழகா கட்டி வச்சிருக்கல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்க போய் கட்டிக்கங்க. டேய், உன் ஃப்ரெண்ட் ரத்த சந்திரன்டா. ஆமா, பெரிய தியாகி, திருமல ரத்தம் சிந்திட்டாரு. கத்திய வச்சு குத்திருவேன். இனிமேல இவனுங்க வச்சிருக்கூடாது, விட்டுட வேண்டியதுதான். அடைக்கு வாசி, வீட்டு வாடகை கொடுக்கறது சாப்பாடு போடுறது எல்லாமே அவன் தான். நம்ம 4 பேர்ல வேலைக்கு போறதான் ஒருத்தன் தான். அவனையும் வரட்டிட்டா நம்ம என்ன சிங்கி தட்டுறத? அவன் ஐட்டங்கள கை வைக்காதீங்கடான்னு கேக்குறீங்களா? நெஞ்சு வலி கூட்டு போவேன்.
ஹலோ, யாரும் லாட்மியா? என்னப்பா மிட்டை சாப்பாட்டுக்கு தயிர் அனுப்ப மாட்டியா? ஏன் மாடு காணாம போச்சா? எப்படி ஹலோ ஸ்போர்ட்ஸ் கம்பெனியா? நான் தான் பிரின்சிபல் பேசுறேன். ஆமா, நம்ம ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா என்னென்ன வேணுமா? ஒரு லைன்ல இருங்க. அம்மாவுக்கும் வயிற்று வலி. வயிற்று வலி இல்ல சார், நெஞ்சு வலி. சரியா, 6 inch வித்தியாசம். மயில் கணக்குலயே சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சு? கார்ப்பரேஷன் ஆஸ்பத்திரி கூட்டு போனேன், அங்க டாக்டர் இல்ல. அப்புறம் ஜிஹெச் கூட்டு போனேன், அங்க டாக்டர் இருந்தாரு. ஆஸ்பத்திரி இல்லையா? எல்லாமே இருந்தது. ஆனா உடனடியா ஆபரேஷன் பண்ணணும், பண்ணலாமான்னு கேட்டார் சார். கூப்பிட்டீங்களா? மிஸ்டர் மனோகர், இப்ப ஸ்கூல் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டே நெக்ஸ்ட் வீக் வச்சிருக்கு. வரவங்க பேரெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. ப்ரோக்ராம் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுங்கறத நீங்க இருந்தே பாரு. ஓகே சார். மொத்தம் நம்ம கேம் ஷோல பார்த்து நம்ம ஸ்கூலுக்கு எத்தனை ஃபுட்பால், எத்தனை பேஸ்கெட் பால், எத்தனை கிரிக்கெட் பால் தேவைன்னு நீ சொல்லு. அம்மாவுக்கு நெஞ்சு வலி சார். ஆபரேஷன் வரைக்கும் வந்தாச்சு சார். அவங்க 5 bottles ஏ குரூப் பிளட் வேணும்னு கேட்டாங்க. பிளட் பேங்க் போனேன், அவங்க ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். 10 football வேணும். அவ்வளவுதானே? 10 football ஓரமா வச்சா இது தயிர் சாதத்தோட ஃபுட்பால் எப்படி சாப்பிடு? கொஞ்சம் லைன்ல இரு. ஹலோ, ஏ குரூப் பிளட்ல ஒரு 5 bottles எடுத்து பாட்டில் கிடையாதா? ஓ ஓ, ஃபுட்பாலா? ஆமா, நீங்க தயவு செய்து என்ன குழப்பாதீங்க. ஃபுட்பால் ஒரு 10 எடுத்து தனியா வைங்க, பாக்கி நான் அப்புறமா சொல்றேன். மனோகர் சார், அப்புறம் உங்க அம்மாவுக்கு என்னாச்சு? எங்க அம்மாவுக்கு ஒண்ணாங்களே சார். பின்ன எங்க அம்மாவுக்கா? நீ தானியா? உங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி, ஆபரேஷன், கார்பரேஷன், ஜிஹெச், அது இதுன்னு உளறிட்டே இருந்த. இடியட், என் நேரத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ற. நெஞ்சு வலி எங்க அம்மாவுக்கு சார்? உங்க அம்மாவுக்கு? அப்புறம் என்னாச்சு? 4000 rupees கொடுத்து 5 bottles ரத்தம் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள எங்க அம்மா செத்துட்டாங்க. 20 cricket balls, 10 basketball. ஹலோ, உடம்பி போய் வச்சுட்டான். நேர கடைக்கு போய் நீயே சொல்லு. அப்புறம் உங்க அம்மாவுக்கு வாய்வு கோளாறு மேல. என்ன விளையாடுறியா? எங்க அம்மா செத்து போயிட்டான்னு லீவு கேட்க வந்தா? நீ எல்லாம் ஒரு மனுஷன், லீவு வேணாம் ஒண்ணும் வேணாம். நீ எல்லாம் ஒரு பிரின்சிபால் வந்துட்ட. ஓ, என்ன ஒரு மாதிரியா பாக்குறேன்? இப்ப நடந்து எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் போய் சொல்ல போறியா? ஸ்கூல் டைத்துல கிளாஸ் நடத்த வேண்டிய நேரத்துல இங்க என்ன பண்ற நீ? நீங்க தானே சொல்லுங்க, ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ் அசோசியேஷன் புரோகிராம் நீங்க சார்ட் அவுட் பண்ண சொன்னீங்களே, இங்க தான் பண்ணாத வெளிப்படை ஆகாதா? நீங்க தான் சார் இங்க பண்ண சொன்னீங்க. ஏன் வீட நேரத்தை வேஸ்ட் பண்ற? போயா. கெட் கிளாஸ். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ் எதுக்கா இங்க வரணும்? இதான் முதியோர் கல்வி நடத்த போறோம், நியூ ஸ்டூடண்ட்ஸ் தான் வரணும். சரி, வர வர எல்லா பையனுக்கும் பைத்து பிடிச்சி போச்சு. நான் ஒருத்தன் தான் பர்ஃபெக்டா இங்க வேலை பாக்குறவன். கரெக்ட்.